கல்வி அறக்கட்டளை நடத்தும் குழந்தைகளின் திருக்குறள் கதை சொல்லும் போட்டி. இதோ குழந்தைகளின் திருக்குறள் கதையை கேட்கலாமா? வணக்கம், நான் லூனாஸ்மின் ஷேசா ஜேஸ் மழையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு ஆப்பிரிவு படிக்கின்றேன். திருக்குறள் பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலே குன்றல் இனிது. விளக்கம், தீய குணமுடையவர் அன்பு அன்பின் மிகுதினால் விழுகுபவர் போல பார்த்தாலும் அவருடைய நட்பு வளர்வதை விட குறைவது நல்லது. கதை, ஒரு அடர்ந்த காட்டில் சிங்கம் ஒன்று தனியாக பசியின் காரணமாக மானை துரத்துகிறது. சிங்கத்திடம் மாட்டிக்கொள்ளாமல் மான் தன்னை எப்படியோ காப்பாற்றி கொண்டது. சிங்கம் ஏமாற்றத்துடன் திரும்பியது. ஓடும்போது மானுக்கு பல இடங்களில் காயம்பட்டு ஒரு இடத்தில் விழுந்தது. அதை பார்த்த நரி இதை எப்படியாவது உண்ண வேண்டும் என்று எண்ணியது. தன் தந்திரத்தால் சிறிது தொலைவிலிருந்தே மானிடம் பேச்சு கொடுத்தது. மானை எப்படியாவது நம்ப வைத்து உண்ண வேண்டும் என்று ஒரே குறிக்கோளுடன் களமிறங்கியது. தொலைவிலிருந்தே உடல்நிலை சரியில்லையா என்று இதே போன்று அன்பாக பேசிக்கொண்டே சிறிது சிறிதாக அருகில் சென்றது. மானும் உதவிதான் செய்கிறது என்று எண்ணி நம்பிவிட்டது. நரி மகிழ்ச்சியுடன் அருகில் சென்றது. மான் தனக்கு உதவி செய், என்னை தூக்கிவிடு என்று கூறும்போதே நரி அதன் தொண்டை பகுதியை கடித்து மான் இறந்து போனது. தன் பசி என்னை தீர்த்து கொண்டது நரி. அரவணைப்பது போல அன்பாக பேசி தன் எண்ணங்களை நிறைவேற்றி கொண்டது. நன்றி. குழந்தைகளின் சிறந்த பேச்சு திறமைகளை லைக் செய்து சாதனை படைக்க உதவுங்கள். நன்றி.